ஆன்மீக நண்பன் நேயர்களுக்கு வணக்கம். இந்து சமயங்களில் சைவம் வைணவம் என்று கூறுவது போல் கிரகங்களிலும் சைவம் வைணவம் என்றெல்லாம் உண்டு. சூரியன், சனி, செவ்வாய், குரு ஆகியவை சிவகோத்திரம். சனியை இரண்டு பக்கத்திலும் வைக்கலாம். செவ்வாய், குரு, சூரியன் ஆகிய மூன்றும் சைவ கிரகங்கள், சைவ கடவுள்கள் என்பதால் செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமானும் குருவுக்கு அதிபதி தட்சிணாமூர்த்தியும் சூரியன் சிவபெருமானுக்குரியவர்கள். இந்த ஆதிக்கமுடையவர்கள் எல்லாம் ருத்ராட்சம் அணிந்தால் பிரம்மாண்டமாக முன்னுக்கு வருவார்கள். இல்லறத்திற்கும் ருத்ராட்சத்துக்கும் சம்பந்தமில்லை. சிவ பூஜை செய்யும் அனைவருமே ருத்ராட்ச மாலை அணிந்தாலும் இல்லறத்தில் இருந்து கொண்டே அணிவதால் தவறு ஒன்றும் இல்லை. அதே சமயத்தில் தர்ம நியாயங்களுக்கு மதிப்பு கொடுத்து நடந்து கொள்ள வேண்டும். ருத்ராட்ச மாலையின் பெருமையானது ஒவ்வொரு முக ருத்ராட்சத்துக்கும் ஒரு தேவதை மற்றும் தோஷம் விலகும் தன்மை உண்டு. ஆனால் எல்லா முக ருத்ராட்சங்களும் பலன் அளிக்கக்கூடிய ருத்ராட்சங்களே, அதில் எந்த மாறுபாடும் இல்லை. ருத்ராட்சத்தை அணிந்து குளிக்கும் போது ருத்ராட்சத்தில் பட்ட நீர் நம்மீது படுவதால் புண்ணிய நதிகளில் குளித்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. தீட்டு காலங்களிலும் மல ஜல விசர்ஜன காலங்களிலும் ருத்ராட்சத்தை கலற்றி வைத்துவிட்டு சுத்தமான பின் அணியலாம். ருத்ராட்சத்தை எப்படி வேண்டுமானாலும் அணியலாம். ஆனால் ருத்ராட்சத்தை தனியாக அணியாமல் ஏதாவது ஒரு உலோகத்துடன் சேர்த்து அணிவதால் அது இல்லற வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு நல்லது. அதற்காகத்தான் ருத்ராட்சத்தின் இரு பக்கத்திலும் பூண் போன்று செய்து அதனை நூலில் கட்டி தொங்க விடுகிறார்கள். ஏழரை சனி, அஷ்டமத்து சனி எல்லாம் வந்தாலே பலர் தானே ருத்ராட்சத்தை விரும்பி அணிவதை பார்க்கலாம். அதோடு சனி ராசி உள்ளவர்களும் மகரம் கும்ப ராசிக்காரர்களும் ருத்ராட்சத்தை அணிவதால் நல்ல பலன்கள் கிட்டும் என்பது நம்பிக்கை. பஞ்சபூதங்களை எதிர்கொள்ளும் சக்தி ருத்ராட்சத்திற்கு உண்டு. மேலும் பஞ்சபூதங்களின் குறிப்பிட்ட விகித சேர்க்கையான நவகிரகங்களின் செயல்பாடுகளால் தான் ஒருவர் செய்யக்கூடிய அனைத்து நல்லது கெட்டதிற்கும் காரணமாக அமைகிறது. எனவே அனைவரும் ருத்ராட்சம் அணிந்து சிவனின் அருளை பெறுவோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.